வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ப முடியாத வரலாற்று உண்மையை தான் பார்க்க போறோம். அதுவும் மருத்துவத்துறையில. இன்னைக்கு வந்து உங்க தலையில ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு தலைவலிக்கு வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா உங்க தலையில என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கணும்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஒருவேளை உங்க தலையில கட்டி இருக்குது, மூளையில ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், அந்த மூளையில் இருக்க மண்டையோட ரெண்டாக கட் பண்ணி அந்த கட்டியை வெளில எடுத்துகிட்டு திரும்ப ஒட்ட வச்சு இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு புண்ணெலாம் ஆறி நீங்கள் வீட்டு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் ஆயிரும். அது மட்டும் போதாது, இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உங்களுக்கு பல லட்சங்கள் செலவாகும். பல லட்சங்கள் கொடுத்தா கூட நீங்கள் உயிரோடு வருவீங்களா அப்படின்னா அது கேரண்டி கிடையாது. ஏன்னா மேஜர் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டே சைன் வாங்கிட்டு தான் ஆப்ரேஷனே பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை, எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிட்டோம். அந்த சமயத்தில் கூட தலையில் ஆப்ரேஷன் பண்ணோம்னா இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லைங்க. உங்கள் தலையில் ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு பல்ல பிடுங்குற மாதிரி நீங்கள் காலைல ஆஸ்பத்திரி போனீங்கன்னா மதியம் ஆஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க, ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்தாலும் அப்படின்னா நம்ப முடியுதான், நம்ப முடியுங்க. ஆனால் இது சர்வசாதாரணமாக நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் கடையம் பக்கத்தில் இருக்கிற தோரணமலை அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுது, யாரால் நடந்துச்சுது, யாருக்கு நடந்துச்சுது, இதெல்லாம் நீங்கள் விலாவரியே தெரியும்னா கொஞ்சம் வரலாற்றை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு கிளியர் புரியும். சிவன் பார்வதி திருக்கல்யாணம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலையில் திருக்கல்யாணம் நடக்கும்போது அதை பார்க்குறதுக்கு ரிஷிகள், முனிவர்கள், பிரம்மா, விஷ்ணு எல்லாருமே எங்கே போயிட்டாங்க அப்படின்னா வடக்க போயிட்டாங்க. ஸோ எல்லாரும் அங்கே போனோம்னா அங்கே வெயிட்டு தாங்காமல் என்னாச்சுன்னா வட துருவம் தாழ்ந்து தென் துருவம் மேலே தூக்கிடுச்சாங்க. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சிவபெருமான் இருக்காரு, இது வந்து பூமிக்கு நல்லது கிடையாது, எப்பவுமே பூமி சமநிலையில் இருக்கணும், அதனால் நம்ம எல்லோரும் இங்கே வந்துட்டால் பிரச்சனை, அதனால் அகத்தியர் திரும்ப அகத்தியரை பார்த்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து தென் துருவத்துக்கு போ, தென் துருவத்துக்கு போனீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நீ சாவாகணும்னு சொல்லி ஒரு கட்டளை போட்டிருக்காரு. அவர் கட்டளை ஏற்று அகத்தியர் என்ன பண்ணிக்கிறாருன்னா தென் துருவத்துக்கு நடந்து வந்திருக்காரு. அகத்தியர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சித்த மருத்துவத்தோட ஒரு ஆரம்ப புள்ளி. அவரோட இருப்பிடம் எங்கே அப்படின்னா பொதிகைமலை. இன்றைக்கும் வந்து அகத்தியர் அங்கே இருக்கிறத நம்பப்படுது. பொதிகைமலைக்கு நிறைய பேர் ட்ரெக்கிங் போயிட்டுருக்காங்க. பட் தமிழ்நாட்டுலேயே போக முடியாது, கேரளாவிலேயே நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மலையை பார்க்குறதுக்கு அவர் வந்துக்கிட்டு இருக்கும்போது பை வாக் நடந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மலையை பார்த்தா ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாரு. அந்த மலை ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த மலை என்ன ஆகுதுன்னா வாரண மலைன்னு சொல்லியிருக்காரு. வாரணம்னா யானை. எதனால் அப்படி சொல்லியிருக்காருன்னா, அந்த மலையை பார்க்க வந்து ஒரு யானை படுத்துருக்க மாதிரி இருக்கும். யானை படுத்துருந்தால் எப்படி இருக்குமோ அந்த தோற்றத்தில் அந்த மலை இருக்குது. ஸோ அந்த மலை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாரணமலை அறிவிச்சிருக்காரு. இந்த வாரணமலை தான் இன்றைக்கி வந்து 4 கிலோ தோரணமலையாக பேர் மருவி எல்லோரும் தோரணமலையும் கூப்பிட்டுருக்காங்க. அந்த மலை உச்சிக்கு போயிருக்காரு. மலை உச்சிக்கு போனால் அந்த மலை ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட மூலிகை செடிகள் இருந்திருக்குது. மூலிகை செடிகள் மட்டும் இல்லை, நிறைய நீரூற்றுகள் இருந்திருக்குது, தங்கருக்கு நிறையா குகைகள் இருந்திருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துட்டு போது மலை உச்சியில் ஒரு குகையில் பார்த்தா முருகபெருமானோட செலவு இருந்திருக்கு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாருக்கு அகத்தியருக்கு. அகத்தியர் வந்து முருகபெருமானு தான் அவரோட இஷ்ட தெய்வம். ஸோ இஷ்ட தெய்வத்தை பார்த்தோன்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போனான்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு. தங்கியிருக்கும்போது சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கஷ்டம்னு வராங்க, யாராவது உடம்பு செல்லணும்னா அந்த உடம்பு செல்லாதவங்க சித்த மருத்துவத்தால் சரி பண்ணி நினச்சிருக்காரு. எப்படி வந்து போதித்தர்மர் வந்து சைனாவுக்கு போகும்போது அங்கே உள்ள மக்களுக்கு வந்து நோயெல்லாம் சரி பண்ணி நினச்சாரோ, அதே போல் இவர் வந்து அங்கே லோக்கல் பீப்புளுக்குலாம் வந்து நோய்களாக சரி பண்ணி சித்தம்பரை தொடக்கம் கொடுத்து வீட்டுக்கு நினச்சிக்காரு. அவர் பேர் கொஞ்சமாக அந்த இடத்துல பரவுது. அந்த சமயத்தில் அந்த நாட்டு ஆண்டுக்கு இருந்த மன்னரோட பேர் காசிவர்மன். இந்த மன்னரோட பேர் காசிவர்மன். நீங்கள் நினைக்கிற என்னடா நாடு நினச்சிங்கன்னா அப்போலாம் குறுநில மன்னர்கள் தானே. ஸோ அந்த ஏரியாவை ஆண்டுக்கிட்ட மன்னரோட பேர் காசிவர்மன். இந்த காசிவர்மனுக்கு தீராத தலைவலி வந்திருக்கு. அந்த தலைவலியை யாராலையும் சரி பண்ணவே முடியல, அதாவது ராஜாங்க வைக்கிறதோட சரி பண்ண முடியல. ஒன்று எல்லாரும் இருக்காங்க, மலைக்கு மேலே அகத்தியர் இருக்காரு, அகத்தியர்கிட்ட போனால் இதை ஒரே நாளாக சரி பண்ணிடுவாரு, இல்லை ராஜாவை அங்கே கூப்பிட்டு போனான்னு சொல்லி எல்லாம் கலந்தளவுக்கு முடிவு எடுத்துருக்காங்க. உடனே ராஜாவும் அது ஓகே சொல்லிட்டாரு. உடனே வைவாக்கு அங்கே நடந்து போய் அகத்தியரை பார்த்துருக்காங்க. அகத்தியரை வந்து பார்த்துட்டு ஸ்கேன்கின்னு எதுவுமே எடுக்கல, அப்படியே நாடியை பிடிச்சி பார்த்துருக்காரு. நாடியை பிடிச்சி பார்த்து சொல்லுவார், நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூக்கு வழியாக ஒரு தேரை உள்ள போய் உங்கள் மூளையில் போய் உட்காந்துருக்கு. தேரை அப்படின்னா தவளையோட ஒரு இனம், அதாவது இந்த கல்லுக்கடியில் பாறைக்கடியிலாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் கூட தேரை வந்து சாப்பிடாமல் உண்ணாமல் அது தூங்கிட்டு இருக்கும். அதை வந்து விண்டர் ஸ்லீப் சம்மர் ஸ்லீப்பாங்க, அது ஒரு பெரிய கதை வச்சுங்களேன். அந்த உயிரினம் வந்து உங்கள் மூளையில் இருக்குது, அதை எடுத்தால் மட்டும்தான் உங்கள் தலைவலி வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து ராஜா கொடுக்காரு. ஒன்று ராஜா பயந்துருக்காரு, மூளைகள் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமானச்சா, எப்படி எடுக்கணும்னு கேட்கும்போது ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் எடுத்துடலாம், நானே பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காரு.
உடனே ராஜாவும் வந்து சரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த தவளை வெளியிடுங்கன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த அகத்தியருக்கு ஹெல்ப் பண்ண ஆள் தேவைதான், ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தரால் பண்ண முடியாது, அவருக்கு சிஷியர் எப்பவுமே ஒரு முனிவர்னா அதுக்கு நிறைய சிஷியர்கள் இருப்பாங்க. அதில் முக்கியமானது யாருன்னா ராமதேவன். நல்லா என்ன பண்ணுங்க, ராமதேவன் ராமதேவன் ஒரு சிஷியன் வந்து நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப் இருக்கு மாதிரி எல்லாம் கூட வந்து ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது மண்டே வந்து அப்படியே ரெண்டாக பிளந்துட்டாங்க, அந்த கபாலா அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி கபாலத்தை வந்து ரெண்டாக பிளந்துட்டாங்க. பிறந்த பிறகு உள்ளே பார்த்தா தவளை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன், தேரை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன், இது எப்படிதான் வெளில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அகத்தியர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நான் பிடிச்சி இழுத்துட்டோம்னா மூளையை பிச்சுக்கிட்டு வந்துடும், மூளையில் எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா ராஜாவால் உயிர் பிழைப்பாராங்கிறது டவுட்டு. ஸோ ராஜாவுக்கும் இந்த சம்மந்த சேதம் ஆகக்கூடாது, மூளைக்கு சேதம் இல்லாமல் அதை எப்படிதான் அந்த தேரையை வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம சிஷியப்பில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ராமதேவன் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்குன்னா தண்ணி எடுத்து இப்படி அலம்பி விளாண்டுக்காரு. கையை விட்டு ஆடும்போது என்ன ஆகுனா அந்த சலச்சல சலன் சத்தங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்டவுடனே அந்த தூங்கிக்கிட்டு இருந்த தவளை வந்து ஆஹா மழை காலம் வந்துருச்சு தண்ணிகள்லாம் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஒன்று வந்து தகாரங்க சொல்லி பக்கெட்டில் குதிச்சிச்சான். நீங்கள் நினைக்கலாம் இப்போ தவளை முடிக்க ஒரு வழியே இல்லை அப்படின்னா அது ஒரு ஒரு டாக்டிக்ஸ். அதாவது எப்படின்னா உங்கள் வீட்டில் அலெக்ஸா இருக்குன்னா நீங்கள் அலெக்ஸான்னு கூப்பிட்டா தான் அது சத்தம் போடும், மற்ற நேரம் அது அமைதியாக இருக்கும். அதே போல் தவளைகளுக்கு வந்து அதுக்கு ஒரு டைமிங் வந்தால் மட்டும்தான் வந்து கண் முடிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ண உடனே தவளை வெளில வந்தோன்னு என்ன பண்ணால் அந்த மண்ட ஓட்டை வந்து அப்படி ரெண்டாக ஒட்டி ஒட்டுறது கூட வந்து ஒரு மூலிகை செடி, அந்த மூலிகை செடி பேர் வந்து சந்தான காரணி. சந்தான காரணின்னு ஒரு மூலிகையை வச்சு உடனே ஒட்டிட்டாங்க. ஒட்டி கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே வந்து அந்த ராஜா திரும்ப கண்டுபிடிச்சிட்டாரன் நார்மலாகிட்டாரன். நார்மலானே இப்போ தலைவலி எப்படின்னு கேட்டிருக்காங்க, தலைவலாம் எந்த பிரச்சனையும் நார்மலாகிட்டு இருந்தாரன். உடனே இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அது முக்கிய காரணம் யார் அப்படின்னா அந்த ராமதேவன் பண்ண அந்த ஒரு சின்ன விஷயத்தால் வந்து நல்லபடியாக முடிஞ்சிட்டு. ஸோ அந்த ராமதேவருக்கு வந்து அகத்தியர் வந்து ஒரு பட்டம் கொடுக்காரு, இன்னிலிருந்து நீ தேரையர்னு அழைக்கப்படுவார். ஏன்னா தேரையை வந்து அழகாக ஈஸியாக எடுத்தனால இன்னிலிருந்து தேரையர் அழைக்கப்படுவான்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய அவர் கற்றுக்கிட்ட விஷயத்தான் கற்றுக் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கொஞ்ச நாள் வழிபட்டு அப்படிங்கும் போது எங்கே போயிட்டோம்னா புதிய வேலைக்கு போயிட்டார். அந்த மலையில் பல்லாயிரம் வருஷமாக இருந்தது யார் அப்படின்னா தேரையர் தான். அவர் இருக்கும்போது சம சம்பவம் பண்ணியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஆராய்ச்சி கூடம், நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆராய்ச்சி நிலையம், அதை நம்ம ஆர்டி சென்டர்லாம் சொன்னால் அந்த மாதிரி ஆராய்ச்சி கூடம் மருத்துவ நிலையம் கிடையாது, ஆராய்ச்சி கூடம் மருத்துவ ஆராய்ச்சி கூடம் உருவாக்கிட்டுருக்காரு. அந்த மருத்துவ ஆராய்ச்சி கூடம் அங்கே இருக்க சுற்றி இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எப்படி வந்து இங்கே வந்து மருத்துவம் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவுக்கு நிறைய பிரான்ச்சாகவும் உருவாக்கியிருக்காரு. அந்த அது மெயினாக அதாவது இந்த தோரணமலை ஹெட் ஆஃபீஸ் ஆகும் அதுக்கு அஞ்சு பிரான்ச்சை உருவாக்கியிருக்காரு. அந்த அஞ்சு பிரான்ச் எதுலாம் அப்படின்னா திருவேலங்காடு சிதம்பரம் மதுரை நெல்லை குற்றாலம் அஞ்சு பிரான்ச்சை உருவாக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு பிரான்ச்சுக்கு திரும்ப சப் பிரான்ச்சு அது என்னதான் அப்படின்னா இளஞ்சி மருதமலை பழனி கொல்லிமலை சித்தர்குகை இப்படி அஞ்சு பிரான்ச்சு இப்படி வந்து பல சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வரலாற்றில் இருக்குது. நீங்கள் இப்போ கூட அகத்திய அந்த அகத்திய வைத்திய சேதத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. நாளடைவில் எல்லாமே மாறுது. பலாயிரம் வருஷம் கழித்து என்னாவதுன்னா தேரையார் அந்த இடத்துல ஜீவசமாதை அடைஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த மருத்துவ ஆராய்ச்சி கூடம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது, அங்கே யாரும் பராமரிக்க இல்லாமல் பழையபடி காடாகவே மாறுது. ஒரு சப்பான டைம் என்னாச்சுன்னா அங்கே யாருமே போக முடியாத அடர்ந்த காடாக மாறிடுச்சு. இது வந்து பழைய கதை, இது வந்து வரலாற்றில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1926 அந்த மலைக்கு கீழே திரும் அந்த ஊர் பேர் வந்து முத்துமாலைபுரம். முத்துமாலைபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து பெருமாள் ஒருத்தர் கனவுல வந்து முருகன் வந்ததாக சொல்லப்படுது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து மலைக்கு மேலே இருக்கிறேன்ப்பா என்னை வந்து எடுத்து வழிபடு அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. உடனே அவர் மறுநாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அந்த மலை உச்சிக்கு போயிருக்காரு. மலை உச்சியில் அந்த கனவுல எந்த இடம் சொன்னாரோ அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு ஊற்று இருந்துருக்கு. அந்த ஊற்றில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து வெளில எடுத்து பார்த்தா உள்ளே வந்து முருகனோட சிலை இருந்துருக்கு. உடனே மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம், அந்த முருக சிலை எடுத்து திரும்ப பழையபடி அந்த குகைக்குள் வச்சு வழிபட்டுருக்காங்க. எப்படின்னா 1926 இந்த ப்ராசஸ் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் எல்லா மக்களும் அந்த முருகனை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்களாம். நம்ம பாரதியார் பார்த்தீங்களா, பாரதியார் பொண்ணு எடுத்த ஊர் எதுனா கடையம். அவர் கூட வந்து அவர் ஒய்ஃப் ஊருக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முருகனை வழிபட கண்டிப்பாக அவர் வரோம். அதனால தான் அவர் பாடின பாட்டு தான், அதாவது இந்த முருகனை பார்த்தா குகைக்குள் வாழும் குகனே அப்படின்னு பாட்டு கூட படிக்கிறதா சொல்லப்படுது. இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் அவளை கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. கீழே இருந்து மேலே வரைக்கும் சூப்பராக படிக்கட்டுகள் போட்டாங்க, கிட்டத்தட்ட 1000 படிக்கட்டுகள் மேலே போட்டிருக்காங்க. நீங்கள் போகும்போது உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மண்டபங்கள் கட்டிச்சிருக்காங்க. அந்த மண்டபத்தில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடந்து போகலாம். போகிற வழியிலேயே நிறையா நீரூற்றுகள் இருக்குது. நீங்கள் குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு அங்கங்கே பக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் நீரூற்றுலேருந்து தண்ணி எடுத்து குளிச்சுட்டு போகலாம். அந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்களோட சரும நோய்கள்லாம் வந்து குணமாகறதா நம்பப்படுது.
இவ்வளோ ஒரு சிறப்புமிக்க இடத்த வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாக நம்ம போகணும்னு ஆசைப்படுங்க. ஒருவேளை உங்களுக்கு போக வாய்ப்பு இல்லட்டா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நம்ம பெரும்பாலுடைய விஷயம். இதே போல் உங்கள் ஊர் பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு முக்கியமான இடங்கள் இல்லை சம்பவங்களோ தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.